எனக்கே தெரியும், நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கே, இந்த மாதிரி சில நேரத்தில் தாதியர்கள் எங்களை நடத்துகின்றார்கள். இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள், எனக்கு நல்லது. இது தாதியர்கள் முக்கியமாக அன்போடு இந்த நோயாளிகளை கருதி அன்போடு பார்க்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு வேண்டா விருப்போடு தங்களுடைய கடமைகளை செய்ய துணிந்தால் இவ்வாறான பிழைகள் கட்டாயம் ஏற்படக்கூடும். இது சம்பந்தமாக போதிய ஒரு நட்ட வீடு அவருக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளையினுடைய கை அவ்வளவு போனபடியால் அவருக்கு செயற்கை கை போட வேண்டியிருக்கும். அவருடைய வருங்காலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அவருடைய மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து ஒரு பெரிய தொகை அரசாங்கத்தால் கொடுக்கப்பட வேண்டும். இதுக்கு காரணமாக இருந்தவர்கள் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு அது. அங்கே மாத்திரமில்லை, ஆமி ஏதாவது பிழை செய்தாலும் நாங்கள் ஒருத்தரும் அதுக்கு நடவடிக்கையும் எடுக்கிறோம் இல்லை. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பிழை செய்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை. எங்களுடைய நிர்வாக திறன் மிகவும் சீர்கட்ட நிலையிலே இருக்கின்றது. என்னுடைய வயதுக்கு எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அதாவது 1948 இருந்து கிட்டத்தட்ட 71 வரையிலே இந்த திணைக்களங்களிலே இருந்த அந்த பழைய சிவில் சர்வீஸ் சேர்ந்த அலுவலர்கள் மிகவும் கடுமையாக, மிகவும் ஒரு திடமாக தங்களுடைய கடமைகளை சரியாக செய்திருந்தார்கள், செய்து வந்தார்கள். அத்துடன் இந்த அரசியல்வாதிகளுக்காக அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எது பிழையோ பிழைக்கு பிழை தண்டிப்பார்கள், எது சரியோ பாராட்டுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த காலத்தில் இருந்த நல்ல அலுவலர்கள். இப்போ பிரம்மன் வீரகோன் இப்போவும் இருக்கிறார், நான் நினைக்கிறேன் இப்போ இன்னும் இப்போவும் இருக்கிறேன். அப்போ அந்த காலத்தில் இருந்தவர்கள் பலர் இப்பொழுது இல்லை, ஒருத்தரும் இல்லை. தற்போதைய அலுவலர்கள் எல்லாரையும் தான் நான் சொல்கிறேன், அரசியல்வாதிக்கு பல்லளித்து கொண்டு இருக்கிறோம். அல்லது ஒரு பணம் படைத்த அல்லது ஏதோ ஒரு விதத்திலே ஒரு அதிகாரத்துடன் இருப்பவர்களுக்கு அவர்கள் பல்லளித்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ பல்லளித்து கொண்டு இருக்கின்றார்ன்னு சொன்ன உடனே அடுத்த முறை எங்கேயாவது போயிருக்க மற்ற பக்கம் பார்க்கக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அறிஞ்சு கொள்ளவனும் உண்டு, தங்களுடைய கடமைகளை அவர்கள் செய்ய தவறுகின்றார்கள். சில சில ஆக்களுக்காக, சில சில முக்கியமான நபர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை பிழையாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும். எங்களுடைய நிர்வாகம் உயர்ச்சி பெற வேண்டும். அதற்குரியவாறு நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து.